திண்டுக்கல்லில் ஊரடங்கு காலத்தை பயன்படுத்தி இயற்கை விவசாயத்தில் இறங்கிய நபர் ஒருவர் ஐந்து அடுக்கு முறையில் விவசாயம் செய்து அசத்தியுள்ளார். வத்தலக்குண்டு அருகே உள்ள விருவீடு பகுதியைச் சேர்ந்தவர் பொன் செல்வராஜ். இவர் சென்னையில் ஒரு நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வந்தார். கடந்த 2020 பொது முடக்கம் காரணமாக கிராமத்திற்கு திரும்பிய அவர் கரடு முரடாக கிடந்த தனது விவசாய நிலத்தை சீர்படுத்தினார். நம்மாழ்வார் சுபாஷ் மலேக்கர் ஆகியோர் வழிவகுத்துவிட்ட இயற்கை விவசாயத்தை கையில் எடுத்த பொன் செல்வராஜ் முதல் கட்டமாக 5 அடுக்கு முறை விவசாயமான உணவு காடு வளர்ப்பு திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினார். 1 ஏக்கர் பரப்பில் மா, தென்னை, வாழை, முள்ளங்கி, பச்சை மிளகாய், கத்திரிக்காய், தக்காளி என அனைத்து வகையான பயிர்களையும் 5 அடுக்கு முறையில் சாகுபடி செய்தார். இயற்கை உரங்கள் மட்டுமே பயன்படுத்தி விவசாய பணிகளை மேற்கொண்டு வந்தார். குறைந்த தண்ணீரை கொண்டு ஜீரோ பட்ஜெட் விவசாயத்தில் இவர் உருவாக்கியுள்ள உணவு காட்டினை சுற்றுவட்டார விவசாயிகள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். ஆண்டு முழுவதும் பலன் தரக்கூடிய உணவு காடு வளர்ப்பு விவசாயத்தினை அனைத்து விவசாயிகளும் மேற்கொள்ள முன்வர வேண்டும் என பொன் செல்வராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தயவுசெய்து மக்கள் எல்லாம் விவசாயிகளுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னன்னா இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க. இப்போ இருக்கிற உரத்தை போட்டு நம்ம மண்ணை வந்து மலடாக்காதீங்க. இதில் வந்து ஐயா சுபாஷ் பாலியாக்கிற முறையில் ஜீவாமிரதம், பஞ்சகாவியா, பூச்சி வெரைட்டி அது மட்டும்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். நல்லா இருக்குது, நல்லபடியாக பார்க்குறதுக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இவ்வளோ சென்னையில் வந்து வேலை பார்த்துருக்கேன், அதில் கிடைக்காத திருப்தி வந்து இதில் கிடைக்குது. எல்லோரும் வந்து தயவுசெய்து இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க, நம்ம சூழ்நிலையை வந்து பசுமையானதாக மாற்றுங்க.